ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்றைக்கி லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா பினஞ்சு எடுத்துக்கோங்க. ஒன்று போல் எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம வந்து கேசரி பவுடரும் சேர்க்க போகிறோம். அதாவது கலர் பொடி, மஞ்சள் கலர் நான் வந்து சேர்க்குறேன். அந்த இதை வந்து உள்ளக்க சேர்த்துட்டு அதுவும் ஒரு சிட்டிக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து லட்டு வந்து செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு நாளைக்கு விநாயகருக்கு வந்து இதை வைங்க. ஆயில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டியில் மேலே கொடி மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று போல் இந்த மாதிரி பூந்தி வந்து வந்துடும். இதை வந்து நல்லா வேகவும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. கருக விடாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதாவது சீனி பாகு ரெடி பண்ண போகிறோம். 2 கப் தண்ணிக்கு 2 கப் அளவுக்கு வந்து சீனி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொதிக்கவும் ஒரு கம்பி பதமும் இல்லாமல், அதாவது ரொம்ப தனியாகவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்னும் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூந்தி, அதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நான் வந்து ரொம்ப அரைக்காமல் லைட்டாக பொறுபொருன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இன்னொரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு கூடவே முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஒரு 4 ஏலக்காயும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதை நம்ம இப்போ சீனி பாகு வச்சுருந்தோம்ல, அந்த சீனி பாகு வந்து கொஞ்சோண்டி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு மிச்ச சீனி பாகில் நம்ம லட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சோம்ல அதையும் எடுத்து உள்ள கேட்ச் சேர்த்துக்கிட்டே நீங்கள் லட்டை சேர்த்துட்டு கூடவே வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி அதையும் உள்ளக்க நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீனி பாகு வந்து 3/4 ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா சீனி பாகுவும் காலியாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆயிரும். சூடாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கையில் திரட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே லட்டு வந்து வந்துடும். நாளைக்கு விநாயக சதுர்த்திக்கு வைக்கிறதுக்காண்டி நான் வந்து லட்டு செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.